ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சத்யா. இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, மாதுளம்பழம் சாப்பிட்றதுனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மாதுளம்பழம் வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு பழம் தான் இந்த மாதுளம்பழம். இந்த பழமானது வந்து இதோட பிறப்பிடம் சொல்ல போனீங்கன்னா தெற்காசிய நாடு தான். இப்போ இந்தியாவில் எல்லா இடங்களையுமே இது வந்து பயிரிடப்படுகிறது. இதனோட தோல் வந்து நல்ல கடினமாகவும் உள்ளே இருக்கக்கூடிய அந்த பழங்கள் வந்து நல்ல இனிப்பு சுவையோடவும் இருக்கும். இதனுடைய கலர் பார்த்திங்க அப்படின்னா சிகப்பு, இளஞ்சிவப்பு, வெள்ளை நிறத்தில் இந்த மாதிரியான நிறங்களில் நமக்கு கிடைக்குது. இதோட மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்கிறதுனால இதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விட்டமின் சி மற்றும் இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால குடல் புண், மலச்சிக்கல், வயிற்றுப்புண் மற்றும் இரத்த சோகை இருக்கிறவங்க இதை கண்டிப்பாக சாப்பிட்லாம். மாதுளப்பழத்தில் வந்து ரெண்டு வகை இருக்குது. ஒன்று இனிப்பு மாதுளை, இன்னொன்று புளிப்பு மாதுளை. சாப்பிடுவதற்கு வந்து இனிப்பு மாதுளை சுவையாக இருந்தாலும் நோய்களை குணப்படுத்தும். மருந்துகளை தயாரிப்பதற்கு புளிப்பு மாதுளை தான் சிறப்பாக பயன்படுகிறது. பொதுவாக வந்து மாதுளை இரத்த வீர்த்தியை ஏற்படுத்தும், உடலுக்கு வந்து ஒரு பலத்தை கொடுக்கும். அது வந்து ஒரு துவர்ப்பு சுவை, வயிற்றுப்போக்கு, சீதபேதி, இரத்த பேதி போன்றவற்றை வந்து கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்குது. சீதபேதி, அஜீரணத்தால் ஏற்படும் பேதி போன்றவை வந்து குணப்படுத்தும் ஆற்றல் இந்த மாதுளம் பிஞ்சுக்கு அதிகமாக இருக்கிறது. மாதுளம்பழத்திற்கு மலட்டுத்தன்மையை போக்கக்கூடிய ஆற்றல் உண்டு. வாந்தியையும் மயக்கத்தையும் போக்கும் தன்மை இந்த மாதுளம்பழத்திற்கு உண்டு. உடல் சூட்டை குணப்படுத்த மாதுளம்பழத்தின் சாறு நல்ல மருந்தாக நமக்கு பயன்படுகிறது. மாதுளம்பழத்தில் இருக்கக்கூடிய சாறு வந்து நோய்க்கு வந்து ஒரு நல்ல மருந்துனே சொல்லலாம். மாதுளம்பழத்தில் இருக்கக்கூடிய சத்துக்கள் வந்து ஏராளமாக இருக்கிறது. புரத சத்து, கொழுப்பு, கார்போஹைட்ரேட், எரிபொருள், தாதுக்கள், சுண்ணாம்பு சத்து, மக்னீசியம், கந்தகம், குளோரின், தயாமின், பாஸ்பரஸ், இந்த மாதிரி ஏகப்பட்ட சத்துக்கள் வந்து இந்த மாதுளம்பழங்களில் நமக்கு கிடைக்குது. மாதுளம்பூ வந்து இரத்த வாந்தி, இரத்த மூலம், வயிற்றுக்கடுப்பு, சூடு இதெல்லாம் வந்து நீக்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மாதுளம்பூவை வந்து கஷாயம் வச்சு நம்ம குடித்தோம் அப்படின்னா தொண்டை தொடர்பான பல பிணிகள் வந்து தீரக்கூடியதாக இருக்கும். தாதுவை பெருக்கும் ஆற்றல் வந்து இந்த மாதுளம் பழரசத்திற்கு இருக்குது. மற்றும் வாந்தியை நிறுத்தும், பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மாதவிடாய் குறைபாடுகளை கூட அகற்றக்கூடியதாக இருக்கிறது. காதடைப்பு, வெப்ப காய்ச்சல், மந்தம், மயக்கம் ஆகியவற்றையும் கூட இந்த மாதுளம்பழம் வந்து சாப்பிட்றதுனால நமக்கு இந்த பிரச்சனையிலேருந்து நாம் விடுபடலாம். மாதுளம் பழரசத்துடன் 1.5 பங்கு கற்கண்டு அல்லது வெள்ளை சர்க்கரை சேர்த்து பாகு பக்கத்தில் காய்ச்சி அதை நம்ம வந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா பித்தம் தொடர்பான ஏற்படக்கூடிய கோளாறுகள்லாம் வந்து நீங்கக்கூடியதாக இருக்கும். மாதுளம்பழம் வந்து மலமிளக்கும் இயல்புடையது. அஞ்சாடம் பாதி அளவு மாதுளை பழத்தை நாம் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா மலக்கட்டு நீங்கி நன்றாக மலம் இலகி நமக்கு சரி செய்யக்கூடியதாக இருக்கும். கடுமையான இருமலுக்கு கூட மாதுளம்பழத்தை பக்குவமாக செஞ்சு நாம் சாப்பிட்லாம். மாதுளம்பழத்தின் விதையை சேகரித்து வெயிலில் உலர்த்தி அதை பொடி செய்து ஒரு சிட்டிகை அளவு பொடியை பசும் பாலில் கலந்து டெய்லி வந்து ஒரு 2 வேளை நாம் சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் நலம் நமக்கு பெருகும். தீய பலன்கள் காரணமாக ஆண்மை குறைவும் அதற்கு ஆளானவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க வந்து 40 நாளைக்கு தொடர்ந்து இதை சாப்பிட்டு வந்தாங்க அப்படின்னா இழந்த ஆண்மை வந்து மீண்டும் அவங்களுக்கு கிடைக்கும். மாதுளம்பழத்தின் தோல் விதை அல்லது பிஞ்சு இதில் ஏதாவது ஒன்றை வந்து சேகரித்து அம்மியில் வைத்து மை போல் நம்ம அரைச்சி அதோட விழுத எலுமிச்சம் பழம் சாறு எடுத்து நாம் அதை சேர்த்து நாம் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா எவ்வளவு கடுமையான சீதபேதி இருந்தால் கூட அது குணமாகக்கூடியதாக இருக்கும். இந்த மாதுளம்பழத்தின் நன்மைகள் வந்து பித்தம் நீங்கும், எலும்புகள் பற்களுக்கு வந்து உறுதியாக இருக்கும். மாதுளங்கனி வந்து சாப்பிட புதிய இரத்தம் வந்து நமக்கு உண்டாகும். உடல் வலுவடையக்கூடியதாக இருக்கிறது. நினைவாற்றல் உண்டாகும். மாதுளங்கனியை மென்று நம்ம சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா விக்கல், வாந்தி, வறட்டு இருமல் நீங்கக்கூடியதாக இருக்கும். ஆண்களுக்கு வந்து விந்தணுக்கள் கூடும். மாதுளம்பழத்தில் கொஞ்சம் கண்களை கொஞ்சம் நம்ம விட்டோம் அப்படின்னா அதோட சாரை நம்ம விட்டோம் அப்படின்னா கண்கள் வந்து பிரகாசமாக இருக்கும். கண்விழி ஒளிப்புகும் படலத்தில் கூட வீக்கம் இருந்தால் அதை தணிக்கக்கூடியதாக இருக்குது. மாதுளம்பழத்தின் நன்மைகள் வந்து அந்த கனியோட தோலை வந்து பொடி செஞ்சு மிளகு உப்பு சேர்த்து நம்ம பல் துளக்கி வந்தோம் அப்படின்னா இரத்த கசிவு நீங்கி ஈறுகள் பலமடையும். மாதுளையின்
விதைகளின் உட்பகுதியில் உயிர் சத்து இருக்கிறது. அதனால் நாம் அதை சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பித்தக்கோளாறுகள் அதிகப்படியான சுடல் சூட்டினால் உடலில் இருக்கக்கூடிய சூட்டினால் கூட சில பேருக்கு காய்ச்சல் வந்து ஏற்படும். அப்படி ஏற்படுறவங்க கூட இதை நாம் சாப்பிட்றதுனால நமக்கு உடலுக்கு வந்து ஒரு குளிர்ச்சியை தரக்கூடியதாக இருக்கும். புளிப்பு சுவையுள்ள இந்த மாதுளை வந்து மருத்துவ தன்மை உடையது. மலமானது நீராக போகும்போது அதை குணப்படுத்துறதுக்கு இந்த மாதுளம் பழம் வந்து நல்ல மருந்தாக நமக்கு பயன்படுகிறது. அதிகப்படியான உஷ்ணத்தினால் ஏற்படக்கூடிய இரத்த பேதியை கூட இந்த மாதுளம் பழம் வந்து சரி செய்யக்கூடியதாக இருக்கும். நல்ல பழுத்த இந்த மாதுளம் பழங்களை வந்து எடுத்து அதுலேருந்து நம்ம ஜூஸ் போட்டு நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா நல்ல ஜீரண சக்தி நமக்கு கிடைக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து சிறுநீர் வந்து நல்ல வெளியேறதுக்கு இந்த மாதுளம் பழம் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணம். அதனால் இந்த மாதுளம் பழத்தை வந்து கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக சாப்பிட்றது ரொம்பவே உடலுக்கு நல்லது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மாதுளம் பழம் சாப்பிட்றதுனால என்ன நன்மைகள் நமக்கு கிடைக்குது, என்னென்ன சத்துக்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.